So hi friends, in the video we will discuss the discus fishes. Normally the discus fish is a sensitive fish. If you look at it, it is very at most careless. If you look at it, discus fish வளக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இருக்கிற அக்வாரியமோட வாட்டர் டெம்பரேச்சர் வந்துட்டு 29 degrees இருந்து 32 degrees Celsius வரைக்கும் இருக்கணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டான டெம்பரேச்சர்ல இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா சர்வைவ் ஆகும். ஒரு 31 degrees இருந்துச்சுன்னா வந்துட்டு ரொம்ப நல்லாவே சர்வைவ் ஆகும். கொஞ்சம் சில்லான டெம்பரேச்சர் இருந்துச்சு, தண்ணி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சில்லுன்னு இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதை சர்வை ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ சில்லான டெம்பரேச்சர் இருக்கவே கூடாது, அது 29 32 degrees Celsius வரைக்கும் அந்த வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கணும். அதே மாதிரி டிடிஎஸ் அதாவது டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் 100 மெயின்டைன் பண்ணும், பிஹெச் வந்துட்டு ஒரு 6 மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் டிஸ்கஸ் ஃபிஷ் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இது இருக்கிற அக்வாரியம் வந்துட்டு ஒரு பிளான்டட் டேங்க் அக்வாரியம் இருந்தால் நல்லது. ஏன்னா வந்துட்டு பிளான்டட் டேங்க் அக்வாரியம்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிளான்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரிஃப்ட் வுட் அந்த டேங்க்ல இருந்துச்சு, அந்த அக்வாரியம்ல இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கஸ் ஃபிஷ் வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா விரும்பும். அந்த டேங்க்ல இருக்க வாட்டர் வந்துட்டு நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க வந்துட்டு இந்த சம் ஃபில்டர், கானிஸ்டர் ஃபில்டர் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா அந்த வாட்டர் டெம்பரேச்சர் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணணும். இப்போ சப்போஸ் நைட் டைம்ல பார்த்துட்டீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகும், அந்த டயத்தில் நீங்க ஹீட்டர் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த வாட்டர் டெம்பரேச்சர் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டேங்கோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2.5 feet இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டேங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 to 6 டிஸ்கஸ் ஃபிஷ்ஷஸை நீங்கள் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். நார்மலாக வந்துட்டு அது பேர்லே தெரிஞ்சிருச்சு, இது ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ், பார்க்குறதுக்கு வந்துட்டு சிடி மாதிரி டிஸ்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு ஹாரிசன்டலாக வளராது, வெர்டிக்கலாக வளரும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு அதோட வெர்டிக்கல் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் நல்லா தாராளமாக ஸ்விம் பண்ணும். ஸோ இதோட ஃபுட்டு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ட்ரெட்ரா பைட்ஸ் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ரெட் வேர்ம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு விரும்பி அதை சாப்பிடும். ஸோ இது கூட என்னென்ன ஃபிஷஸ்லாம் இது கூட வந்துட்டு விடலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெட்ரா வகை ஃபிஷஸ்லாம் இது கூட சேர்ந்து விடலாம், நியான் ட்ரெட்ரா ஃபிஷஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்க ஃபிஷஸ், அந்த ரெட் ஐ ட்ரெட்ரா ஃபிஷஸ்லாம் இது கூட சேர்த்து விடலாம். இந்த ட்ரெட்ரா ஃபிஷஸ்லாம் நார்மலாக வந்துட்டு நல்ல குட் ஸ்விம்மர்ஸ், நல்லா ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டு போகும். டிஸ்கஸ்னாலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஸ்விம்மர்ஸ், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்விம் பண்ணிட்டு போகும். ஸோ இதனால பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கஸ் பெரிய மீனாக இருக்குது, டெட்ரா ஃபிஷ்லாம் குட்டி குட்டி மீனாக இருக்குது. ஸோ வந்துட்டு டிஸ்கஸ் வந்துட்டு ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுறதுனால இது எக்காரணத்தை கொண்டும் வந்துட்டு அந்த சின்ன ஃபிஷஸ்க்கு வந்துட்டு ஆபத்து விளைவிக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஃபிஷஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேங்க்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு குரூப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நார்மலாக வந்துட்டு டிஸ்கஸ் ஃபிஷஸ்லாம் வந்துட்டு ஸ்கூலிங் ஃபிஷஸ் தான், குரூப்பாக தான் சுத்தும். ஸோ அப்படி ஒரு குரூப்பாக நீங்கள் விடும் போது பார்த்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்துட்டு ஒன்றுக்கொன்று அடிச்சிக்காமல் கொஞ்சம் நல்லாவே சர்வை பண்ணும். ஸோ இப்போ இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரெண்டு ஃபிஷ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பெரிய ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டிஸ்கஸ் ஃபிஷஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ அடிச்சுட்டு இருக்கும். ஸோ இதனாலேயே வந்துட்டு சில பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் டைம்ல வந்துட்டு பெரிய ஃபிஷஸ்லாம் வந்துட்டு இந்த சின்ன ஃபிஷஸ் வந்துட்டு அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், சில டைம் வந்துட்டு கொன்னே போட்டுரும். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ டிஸ்கஸ் ஃபிஷஸில் நார்மலாக ஒரு மெஜஸ்டிக்கான ஃபிஷ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அந்த டேங்க்ல வச்சு வளர்க்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ் சின்னதாக நீங்கள் வாங்கி விடுறீங்க அப்படின்னா அதோட ரேட்டே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஸ்கஸ் ஃபிஷோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 rupees வரும். கொஞ்சம் பெருசாக வாங்கி வளர்க்குறீங்கன்னா 1200-1800 rupees வரும். இதுவே கொஞ்சம் எனக்கு லார்ஜர் பெரிய டிஸ்கஸ் ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கஸ் ஃபிஷ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8000-10000 rupees வரைக்கும் போகும். அந்தளவுக்கு வந்துட்டு அதோட குவாலிட்டி வர்த்து எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பெருசாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட டேங்க்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கணும். ஒரு 6 feet லென்த் டேங்க் இருந்தால் அதில் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் ஃபிஷ் போட்டு வளர்க்கலாம், பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்கஸ் ஃபிஷஸ் தான் வந்துட்டு கிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் அக்வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, இல்லைனா எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதை நீங்கள் நல்லாவே கவனிக்கலாம். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷோட அந்த ஸ்கின் கலரே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் கலரில் மாறும். ஸோ பிளாக் கலரில் மாறிச்சு, ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை வந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ தனியாக வந்துட்டு வேறு ஒரு சின்ன டேங்க்கில் மாற்றி அதை குவாரண்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது தெளிவாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்துட்டு அதை மெயின் அக்வாரியம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க டிஸ்கஸ் ஃபிஷஸ் வந்துட்டு நீங்க டேங்க் குள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது புது டேங்க் குள்ள நீங்க விடுறீங்க அப்படின்னா குரூப்பா வந்துட்டு அந்த டிஸ்கஸ் ஃபிஷஸ் விடுங்க. இப்ப சப்போஸ் நீங்க தனியா வந்துட்டு டிஸ்கஸ் ஃபிஷஸ் விடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த டேங்கோட அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு அது சிங்கிளா இருக்கு, டக்குன்னு வந்துட்டு எல்லா பேர் கூட மிங்கிள் ஆகாது. ஸோ அந்த டயத்துல என்ன நடக்கும்னா வந்துட்டு ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்கோ அது எடுத்துக்கும் டேங்கோட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஓரமா தனிமையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓரமா அமைதியா போயிருக்கும். சில டிஸ்கஸ் விஷஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், சில டைம் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் கூட எடுக்கும் அது கொஞ்சம் அந்த டேங்க் கூட அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் விஷஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு நல்ல டாப்பிக்கில் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.